ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள்லாம் பழசாக மாறிச்சா, கவலையை விடுங்க. எந்த ஒரு பொருளும் தான் போது, ரெண்டு நிமிஷத்தில் புதுசாக மாற்றிடலாம். இந்த வீடியோவில் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையுமே வந்து இந்த மாதிரி மரக்கண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சில்வரும் காட்டையும் பார்த்தீங்கன்னா மரக்கண்டி வந்து நம்ம அப்பப்போ மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். சில்வர்லாம் வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம கழுகி வச்சுட்டாலே அப்படியே இருக்கும். ஆனால் மரக்கண்டி பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணலன்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ நீண்ட நாட்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கரண்டி வராது, ஒரு மாதிரி விரிசல்லாம் விட்டுரும். ஸோ இதை வந்து எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ தூள் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பாதி லெமனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண அந்த லெமனை வந்து இந்த உப்பில் போட்டு நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கரண்டிலையுமே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஹுட் அண்ட் ஸ்பூன் மட்டும் இல்லாமல் நம்ம ஹுட்டில் யூஸ் பண்ணுற கட்டர் ஆகட்டும், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து இப்போல்லாம் பவுல்ஸ்லாம் கட்டி பார்த்தீங்கன்னா ஹுட்லேயே வந்திருக்கு. ஸோ அதுவுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த தூள் உப்பில் இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை வந்து நல்லா டிப் பண்ணிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு கழுகுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறனால அந்த மரக்கரண்டிகளில் வந்து விரிசலுமே விடாது, அதேமாரி ஃபங்கஸுமே ஃபார்ம் ஆகாது. நம்மளுக்கு இந்த மரக்கரண்டி எல்லாமே வந்து நீண்ட நாட்களுக்கு வரும். நீங்களே உங்கள் வீடுங்களில் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி பால் போடுறதாகட்டும் இல்லை வந்து டீ போடுறதாகட்டும், ஸோ நம்ம எப்பொழுதுமே வந்து எடுத்ததுமே வந்து பால் சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த பாலுக்கு தேவையான அளவு நீங்கள் டீயோ காஃபியோ போடுறீங்களோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுவீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த பாத்திரம் வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டவ்வே ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு பாலை ஊற்றிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் வந்து டீயோ காஃபியோ போட்டு பாருங்களேன். அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பாலும் டீயுமே ஒட்டாது. ஒரு சில டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம டீயோ பாலோ போட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை சுற்றி வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கும், கழுகிறதுக்குமே ரொம்ப சிரமமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போது இதுலேயே பாருங்கள் இன்னொரு டிப்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ பால் டீ எல்லாம் பொங்கி வருது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை போடுவோம். ஸோ அந்த ஸ்பூனை போடும்போது என்னாகனா உள்ளே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி உள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம துணிக்கு குத்துற கிளிப் இருக்குல்ல, ஹுட்டிலான கிளிப்பு, அதை வந்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கனாவே போதும். இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி நீங்கள் வச்சிட்டிங்கனாவே உள்ளே கூடி போகாது. இந்த மாதிரி ஸ்பூனு அதுக்குள்ளேயே போட்டு வைக்கிறதுனால நம்ம போடக்கூடிய டீயும் பாலும் ஆகட்டும். இப்போ பாருங்கள் இது பொங்கி வருதுல, இப்போ அந்த பொங்கி அரிசியில் அடுப்பு வந்து ஆனதாக இருக்குது. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அப்படி இருந்துட்டும் இந்த டீ பாருங்கள் பொங்கி வருது. வந்துட்டுமே வந்து நம்ம ஸ்பூன் போட்டிருக்கனால அது வெளியே எங்கேயுமே வரல. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுகளில் வைக்கக்கூடிய கிரேவி நம்ம பகல் டைம் ஆகிட்டோம் இல்லை வந்து நைட் டைமில் வச்சுட்டு மறுநாள் வைக்கிறதாகட்டும், இதை வந்து நம்ம மறுநாள் சூடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து தண்ணி ஊற்றி சூடு பண்ணுவாங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றலாம், ரொம்ப கட்டியாக இருக்கணும் கூட சொல்லி ஊற்றுவாங்க. அந்தமாரி ஊற்றும் போதுமே வந்து டேஸ்ட்டு கிடைக்காது. ஒரு சில சமயத்தில் இந்த பாத்திரத்தை அப்படியே வச்சு நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணாலுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும், கறி பிடிச்சிட மாதிரி ஆயிரும். ஏன்னா ட்ரையாக இருக்கிறதுனால இதை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி பண்ணுமோ அந்த கிரேவி அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நம்ம மீதமான கிரேவி இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு எடுத்தீங்கன்னாவே போதும். நல்லா சூப்பராக நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல தான் மீதமான சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுமே சரி இந்த மாதிரி பவுலில் வச்சு நீங்கள் இட்லி பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடுகளில் அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது தான். இஞ்சி கொடி நம்ம தோலை உரித்து எடுத்துடலாம். ஸோ அந்த பூண்டினுடைய தோலை உரிக்கிறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ ஈஸியான மெத்தட் சொல்லித்தர பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அகலமான கனமான பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய பூண்டு தோல் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம உரித்து எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு
டைம் சேவிங் டிப்ஸும் கூட. ஸோ நம்ம தண்ணியில் போட்டு உரிச்சு நம்ம தோல் எடுப்போம். ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லைட்டாக நம்ம விரல வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணாவே போதும், சூப்பராக வந்து தோலெலாம் ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்களுமே கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே பாருங்கள், இந்த பூண்டு தோலை நீங்கள் தூக்கி போடாமல் இந்த மாதிரி கவர்களில் போட்டு குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டு நம்ம வீட்டுகளில் ஒரு மூலைகளில் நீங்கள் போட்டு வச்சுட்டாவே போதும். பல்லி, கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி தொல்லைகள் இருக்காது. ஸோ நீங்கள் போடக்கூடிய கவரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பூண்டுடைய ஸ்மெல் வரும். நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த தோல்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் மூலையில் ஒரு இடத்துல வச்சுட்டாவே போதும், பல்லி கரப்பாம்பூச்சி இதனுடைய வாசனைக்கு வராது. டிப்ஸ் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸு. இந்த டீ தூளில் முகத்துக்கு போடுற பவுடர் போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய ஹுட்டிலான கதவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள் சேர் இதாகட்டும், அதே போல் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி பவுல்ஸு கிளாஸ் ஆகட்டும், ஒரு மாதிரி பளபளப்பே இருக்காது. ஸோ அதை வந்து எப்படி பளபளன்னு ஆக்குறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 3 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஹுட்டிலான டோரு, அதுக்கப்புறம் சேர்ஸு, கிளாஸு, ஜெக் இதெல்லாமே வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் கொஞ்சம் ஒரு அதிகமாகவே தண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம டீ தூள் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சதுமே வந்து நம்ம முகத்துக்கு பவுடர் யூஸ் பண்ணுறேன். எந்த பிராண்ட் பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை வந்து 2 விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இதை இப்போ ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஹுட்டிலான டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழசான மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த டோருக்கு மேலே வந்து இதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா பல பலன்னு ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு சைடு தொடச்சிட்டு இன்னொரு சைடு காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது மேலே பாருங்கள். ஸோ நீங்களுமே உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹுட்டிலான கதவு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் டைனிங் டேபிள் சேர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக இதே ஒரு வாட்டர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஹுட்டிலான கதவு டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி பல பழம் போன மாதிரி இருக்கும். அது இல்லாமல் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வார்னிஷ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நம்ம கொதிக்க வச்ச டீத்தூள் தண்ணியில் பவுட்ரு போட்டோம்ல, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் தொடச்சி விட்டால் நல்லா பல பழம் ஆயிரும். அடுத்து பாருங்கள், நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுற கண்ணாடி, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அங்கங்கே அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும். நான் ரெகுலராக இதில் தான் வந்து துடைப்பேன், அதனால தான் பல பழம் இருக்குது கொஞ்சம். ஸோ இப்போ பாருங்கள், லைட்டாக இருந்த அழுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டு நான் தொடச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு நம்மளோட கண்ணாடி பல பழம் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், அதே தண்ணியில் கொஞ்சமாக நம்ம பாத்திரம் கழுவ யூஸ் பண்ணுற விம்மு வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இடங்களில் இருக்கக்கூடிய கிளாஸ்லான பவுலு, ஜெக்கு இது எல்லாமே இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே வந்து இந்த தண்ணியில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ இது பாருங்கள் லைட்டாக இப்படி இருக்குது. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல, எப்போனா தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அப்படி இருந்துட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பளபளப்பே இருக்காது இந்த கண்ணாடி ஜெக்கு, அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி கிளாஸுமே சரி. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பல பலன் ஆயிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதே வாட்டர் வச்சு நம்ம வெறும் டீ தூளை கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து பவுட்ரு போட்டு நம்ம ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி வச்சுருக்கோம்ல, ஸோ அதே தண்ணியை வச்சுமே வந்து நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய சேருமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சிங்கனாவே சூப்பராக பல பலன் ஆயிரும். வார்னிஷ் எதுவுமே போட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு சில இதில் ஹுட்டில் பார்த்திங்கன்னா செல்லெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து அரிக்க ஆரம்பிக்காதே நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சூப்பராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்னோடய சேனலை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.